ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு கேர்லி திங்ஸ். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ரெண்டு ராகி டிஷ்ஷஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்க்க போகிறது வந்து ராகி கூழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் பச்சரிசி எடுத்து அதை நல்லா வேக வைக்க போகிறேன். அரிசி வேகிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கிலோ ராகி மாவு எடுத்து அதை தண்ணியில் நல்லா கலக்கி எடுக்க போகிறேன். மாவு வந்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் ஆகணும். கட்டி கட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. எந்த லம்ஸுமே இருக்கக்கூடாது. நம்ம 1/4 கிலோ ராகி மாவுக்கு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி பச்சரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ராகி மாவை அந்த அரிசி கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். கை விடாமல் நல்லா கலக்குங்க. கட்டி வராமல் நல்லா கலக்கிட்டே இருங்க. கொஞ்சம் குழு குழுன்னு கன்சிஸ்டன்சியில் வரும். நமக்கு அதுதான் தேவை. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் வரணும். ராகி மாவு வேக ரொம்ப டைம் எடுக்காது. 2 மினிட்ஸில் அது ரெடி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி இது ரெடி ஆனதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்ச நேரம் அதை ஆற வச்சு கூல் டவுன் பண்ணுங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மோர் இல்லைன்னா தயிர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆற வச்சு குடிக்கும்போது டேஸ்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லைட்டாக ஆற வச்சு குடிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தயிரும் அந்த கூழோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வரணும். தண்ணியாக தான் இருக்கணும். கொலை கொலை எல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் தண்ணியாக இருக்குது, லிக்யூடாக. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது குடிங்க. இதை பொரிச்ச மோர் மிளகு கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா எம்மியாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ். இது வந்து மோஸ்ட்டாக நீங்கள் பகலில் செஞ்சுட்டு மத்தியான இடத்துல சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து ரொம்ப டேஸ்டியான ராகி கருப்பட்டி பால். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகியை 1 மணிக்கூர்லேருந்து 2 மணிக்கூர் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறினா தான் அதுலேருந்து பால் கிடைக்கணும். நான் 250 கிராம் ராகி எடுத்திருக்கேன். அதை 1 மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறேன். நமக்கு ராகியோட பால் தான் தேவை. ஸோ நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதோட பாலை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டவ்வில் 1 பாத்திரம் வச்சு அதில் 1/4 கிலோ கருப்பட்டியை பால் காய்க்க போட்டுடலாம். 1 கப் தண்ணி ஊற்றி பால் காய். 1 கடாய் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ராகி பாலை அது கூட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. 5 to 10 மினிட்ஸில் ராகி வந்து நல்லா கட்டி ஆயிடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ நல்லா காய்ச்சி வச்சுருக்க அந்த கருப்பட்டி பாக இந்த ராகி கூட ஆட் பண்ணிடலாம். ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூட ரெண்டும் நல்லா கலக்கணும். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்வீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 1/4 லிட்டர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு போகிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடியை நல்லா தட்டியால் போட்டுடலாம். இதை சூடாக பரிமாறுங்க. ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1 கப்பில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போது இதை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் குடிக்கலாம். டயட்டில் இருக்கவங்க இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் தேங்காய் துருவி அதை தூவிட்டு அதை குடிச்சுக்கோங்க. தேங்க்யூ. சீ யூ சூன்.